புதிய கம்பிரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். விமானப்படை ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உயிரிழப்பு. அவரது மனைவி உட்பட 13 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பிபின் ராவத் மறைவிற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல். 40 ஆண்டுகளாக இராணுவத்தில் தன்னலமற்று சேவையாற்றியதாக புகழாரம். ஹெலிகாப்டர் விபத்தில் 80% தீக்காயங்களுடன் விமானி மீட்பு. இராணுவ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. அரியலூர், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஏற்காடு மலைப்பாதை இன்னும் முழுமையாக சீரமைக்கப்படாததால் கனரக வாகனங்கள் செல்ல தடை. அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்ல சிரமம் ஏற்படுவதாக புகார். மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும். நோயாளிகள் கோரிக்கை. இணையவழியில் ஹோட்டலில் தங்கும் அறைகளை முன்பதிவு செய்வதாக மோசடியில் ஈடுபடும் கும்பல். காவல்துறையில் புகார் தெரிவிக்க விரும்பாத பாதிக்கப்பட்டவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக அழுகிய தக்காளி செடிகள். ஒட்டன்சத்திரம் சந்தையில் தக்காளி கிலோ 110 ரூபாய் வரை விற்பனை. பெரம்பலூர் கல்லாற்றின் குறுக்கே பாலம் இல்லாததால் சொந்த செலவில் தொங்கு பாலம் அமைத்த பொதுமக்கள். பெண்கள், வயதானவர்கள் அச்சப்படுவதால் புதிய பாலம் கட்டித்தர கோரிக்கை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். வங்கிகளுக்கான ரெப்கோ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. வான் இலக்கை தாக்கும் குறுகிய தூர ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. வங்கிகளை தனியார் மயமாக்குவதை கண்டித்து வங்கி ஊழியர்கள் வரும் 16-17 ஆகிய தேதிகளில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர். புழக்கத்தில் உள்ள ரூபாய் 2000 நோட்டுகள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாகவும் அச்சடிப்பது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தாது என உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. தடுப்பூசி போடாதவர்களிடம் ஒமிக்ரான் தொற்று அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என தென்னாப்பிரிக்க மருத்துவக் கழக தலைவர் ஏஞ்சலிக் கூட்ஸ் தெரிவித்துள்ளார். உக்ரைனை தாக்கினால் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவில் அரசு அலுவலகத்தில் அடையாளம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் கருணை கொலை சட்டப்பூர்வமானதாக உள்ள நிலையில் வலி இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ள நவீன எந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவில் பிறப்பு விகிதம் சரிந்துள்ளதால் தம்பதிகள் 3 குழந்தைகளை பெற்றுக் கொள்ள சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. நீலகிரி மாவட்டம் காட்டேரியில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி உட்பட 13 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் ராணுவ உயர் அதிகாரிகளுக்கான பயிற்சி கல்லூரி உள்ளது. இங்கு நடைபெற இருந்த ராணுவ உயர் அதிகாரிகளுக்கான கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்திய முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மற்றும் 4 பைலட்டுகள் உட்பட 14 பேர் கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள ராணுவ விமானப்படை தளத்திலிருந்து காலை 11:30 மணி அளவில் ஹெலிகாப்டரில் வெலிங்டன் நோக்கி கிளம்பினர். குன்னூர் மலைப்பகுதியில் காட்டேரி பள்ளத்தாக்கு மேலே பறந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டர் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் முப்படையின் தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். பிபின் ராவத் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிபின் ராவத் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், 40 ஆண்டுகளாக ராணுவத்தில் தன்னலமற்று சேவையாற்றியதாக புகழாரம் சூட்டியிருக்கிறார். பிரதமர் மோடியின் இரங்கலில் பாதுகாப்பை நவீனப்படுத்துவதிலும் பலப்படுத்துவதிலும் பிபின் ராவத் சிறப்பாக செயலாற்றியதாக பெருமிதம் தெரிவித்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ட்விட்டரில் வெளியிட்ட இரங்கலில், பிபின் ராவத்தின் இழப்பு ஈடு இணையற்ற ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதேபோல காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தியும் பிபின் ராவத்தின் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். குன்னூரில் விபத்துக்குள்ளான ராணுவ ஹெலிகாப்டரில் மீட்கப்பட்ட விமானிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குன்னூர் அருகே காட்டேரி மலைப்பாதையில் வானில் பறந்து கொண்டிருந்தபோது திடீரென ராணுவ ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் உள்பட 13 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டர் கேப்டன் வருணுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 80% காயங்களுடன் மீட்கப்பட்ட அவருக்கு வெலிங்டன் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்துக்கான காரணம் குறித்து விமானப்படை மற்றும் ராணுவம் தரப்பில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள ராணுவ விமானப்படை தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் குன்னூர் மலைப்பாதையில் உள்ள காட்டேரி பள்ளத்தாக்கு மேலே பறந்தபோது கடும் மேகமூட்டமான சூழ்நிலை நிலவியது. இதனால் ஏற்பட்ட காலநிலை குழப்பம் காரணமாக ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரியவந்துள்ளது. இதில் பிபின் ராவத் உட்பட 13 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் ராணுவத்தினர் நேரில் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து விபத்துக்கான காரணம் குறித்து விமானப்படை மற்றும் ராணுவம் விசாரித்து வருகின்றனர். ஹெலிகாப்டர் விபத்தை தொடர்ந்து மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி சாலையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. விபத்து நடந்த இடத்தில் விமானப்படை அதிகாரிகள், முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பார்வையிட வருவதால் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மலைப்பாதையில் கனரக வாகனங்கள் செல்ல தடை. களிகட்ட தொடங்கியுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், தீவிரப்படுத்தப்பட்டுள்ள ஏரி உடைப்பை சீர் செய்யும் பணி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் பயணம் செய்தால் ஓட்டுநர் நடத்துனர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்துத்துறை எச்சரித்துள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள பேருந்து நிறுத்தங்கள் உட்பட அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் நிறுத்தி மாணவர்களுக்கு போதிய இடவசதி ஏற்படுத்திக் கொடுத்து படியில் நின்று பயணம் செய்யாதவாறு கண்காணிக்க ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு போக்குவரத்துத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்கள் மற்றும் பயணிகள் பாதுகாப்பான முறையில் ஏறி இறங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தணிக்கையாளர்கள் வழித்தடங்களில் ஆய்வு மேற்கொள்ளும்போது படிக்கட்டு பயணத்தை முற்றிலும் தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. புகார்கள் சம்பவங்கள் ஏற்படும் பட்சத்தில் ஓட்டுநர் நடத்துனர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக அரியலூர், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10-11 ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவு காரணமாக இன்றும் தக்காளி, முருங்கை, கேரட், அவரை உள்ளிட்ட காய்கறிகளின் விலை உயர்ந்தே விற்கப்பட்டன. கோயம்பேடு மார்க்கெட்டில் மொத்த விலை கடைகளில் 1 கிலோ வெங்காயம் 30 ரூபாய் வரையிலும், தக்காளி 1 கிலோ 100 ரூபாய் வரையிலும், கேரட் 1 கிலோ 70 ரூபாய் வரையிலும் விற்பனையாகின. பீன்ஸ், பீட்ரூட், உஜாலா கத்திரிக்காய், புடலங்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் அதிகரித்தே காணப்பட்டன. முருங்கைக்காய் கிலோ 270 ரூபாய் வரை விற்பனையானது. கடந்த 2 வாரமாக காய்கறி விலையேற்றத்தால் நடுத்தர மற்றும் சாமானிய மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். தொடர் மழை காரணமாக தக்காளி செடிகள் அழுகியதால் ஒட்டன்சத்திரம் சந்தையில் தக்காளி விலை உயர்ந்து விற்பனையானது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளான கள்ளிமந்தயம், தங்கச்சி அம்மாப்பட்டி, கொசவப்பட்டி பகுதிகளில் இருந்தும், தேனி பொள்ளாச்சி பகுதிகளில் இருந்தும் தக்காளி ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தைக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்நிலையில் தற்போது பெய்த தொடர் மழை காரணமாக ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தக்காளி செடிகள் அழுகியதால் வரத்து குறைவாக சந்தைக்கு வருகிறது. கிலோ 90 ரூபாய் முதல் 110 ரூபாய் வரை சில்லறையில் தக்காளி விற்பனை செய்யப்படுகிறது. கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு தக்காளி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் கூலி ஆட்களின் சம்பளம், உர மருந்து விலை உயர்வு காரணமாகவும் தக்காளி விலை கட்டுப்படியாகவில்லை என்றும், வரத்து குறைவால் 10 பெட்டி மட்டுமே தக்காளி அறுவடை செய்யப்படுவதாகவும், தக்காளிக்கு ஒரு நிரந்தர விலை கொடுக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்ப வந்து என்னன்னா, மழை பெஞ்ச காரணத்தினால எல்லாம் அழுகி போச்சு. அதனால வந்து எங்களுக்கு ஈல்டு கிடைக்கல. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உரம், உப்பு எல்லாம் விலை கூடி போச்சு. மருந்து விலை எல்லாமே கூடி போச்சு. உரம் விலை கூடி போச்சு, மருந்து விலை கூடி போச்சு, ஆள் சம்பளம் கூடி போச்சு. அதனால வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. போன வாரத்துக்கு முன்னாடி பெட்டி பூரா மலையில் பூரா தக்காளி உரம் காட்டில் 50 பெட்டி வர பக்கம் 10 பெட்டி 20 பெட்டி தான் வருது. அதனால தான் இந்த விலை ஏற்றத்துக்கு காரணம். இன்னும் 10 நாளைக்கு இந்த விலை விற்கலாம், குறைய வாய்ப்பே கிடையாது. தமிழக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரை, நெல்லை, தஞ்சையில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மேலும் 533 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 44 திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஏற்காடு மலைப்பாதை இன்னும் முழுமையாக சீரமைக்கப்படாததால் கனரக வாகனங்கள் செல்ல தடை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக சேலம் மாவட்டம் ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் 2வது கொண்டை ஊசி வளைவு அருகே ஏற்பட்ட மண் சரிவால் சாலை முழுவதும் சேதமடைந்ததால் மணல் மூட்டைகள் மூலம் சாலை தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டது. இதனால் கனரக வாகனங்கள் செல்லவும் சுற்றுலா பயணிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் சாலைகள் இன்னும் முழுமையாக சீரமைக்கப்படாததால் வாகன தடை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் வியாபார நோக்கில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்கள் அனைத்தும் ஏற்காடு அடிவாரத்தில் உள்ள காவல் சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் அனுமதிக்கப்பட்ட வேகமான 30 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்களை இயக்கலாம் என நெடுஞ்சாலைத்துறையினர் அறிவித்துள்ள போதும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்துவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கெங்கவல்லி அருகே ஏரிக்கரை உடைப்பு ஏற்பட்ட இடத்தை சீரமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர், கெங்கவல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த கனமழை காரணமாக
நீர்நிலைகள் நிரம்பியது. குறிப்பாக கெங்கவல்லி அருகே உள்ள நடுவலூர் கிராமத்தில் பெய்த கனமழை காரணமாக ஆத்தூர் பெரம்பலூர் சாலையில் உள்ள பெரிய ஏரி நிரம்பியது. இதில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் விவசாய நிலங்களிலும் தண்ணீர் புகுந்தது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து ஏரி சரி செய்யப்பட்டது. வால்பாறையில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் வாழும் காட்டு யானைகள், சிறுத்தைகள், மான்கள், காட்டெருமைகள், சிங்கவால் குரங்குகள் போன்றவை வால்பாறை குடியிருப்பு பகுதிகளுக்குள் அவ்வப்போது நுழைந்து வருகிறது. இந்நிலையில் வால்பாறை மையப்பகுதியான அரசு கலைக்கல்லூரி முன் பிரதான சாலையில் இரவில் சிறுத்தை ஒன்று நடந்து செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வரவிருக்கும் கேக் மிக்சிங் திருவிழா உதகையில் கொண்டாடப்பட்டது. பிளம் கேக் தயாரிப்பதற்கான கேக் மிக்சிங் விழா கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சில நாள் முன்னதாகவே கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் உதகையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கேக் மிக்சிங் திருவிழா கொண்டாடப்பட்டது. திராட்சை, முந்திரி, உலர்பழங்கள், உயர் ரக வெளிநாட்டு மதுபானங்களை கொண்டு கேக் மிக்சிங் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். ட்ரை ஃப்ரூட்ஸ், ஒயின், லிக்கர், சாரி பிராண்டி, விஸ்கி, ஒரு லிக்கரை மிக்ஸ் பண்ணி எப்படி ஒரு கேக்கை ரெடி பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்துருக்கோம். வெரி நைஸ், வெரி நைஸ், தேங்க்யூ. தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள உலர் பழங்களின் கலவை கிறிஸ்துமஸுக்கு முந்தைய நாள் வரை பதப்படுத்தப்பட்டு கிறிஸ்துமஸ் அன்று கேக் தயாரிக்கப்பட்டு விருந்தினர்களுக்கு வழங்கப்படும். ஊட்டி அக்கார்ட் ஐலாண்ட் ஹோட்டல் வந்து இன்னைக்கு கேக் மிக்சிங் செரமனி பண்ணியிருக்காங்க. இது எல்லா சுற்றுலா பயணிகளும் அதில் கலந்துக்கிட்டாங்க. இந்த கேக் மிக்சிங் கிறிஸ்துமஸ் டேக்கு முன்னாடி நாள் எடுத்து வச்சு நாங்கள் கேக் ரெடி பண்ணி எல்லா கெஸ்ட்டுக்கும் வர சுற்றுலா பயணிகள்லாம் இது கொடுப்போம். அடையாள குறியீடுகளுடன் வலசைக்கு வரும் பறவைகள். விளம்பர பலகை வைத்துள்ள காவல் ஆய்வாளர் முறையாக பேருந்துகளை இயக்க கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருச்சியில் இல்லாத ஹோட்டலில் தங்கும் அறைகளை முன்பதிவு செய்து இணைய வழியாக பணத்தை பறித்து செல்லும் மோசடி கும்பல் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் அறிவு இலக்குமணன். பொறியியல் பட்டதாரியான இவர் சொந்த காரணங்களுக்காக திருச்சி வந்துள்ளார். நள்ளிரவில் ஊருக்கு பயணிக்காமல் திருச்சியிலேயே தங்கி ஓய்வெடுக்க நினைத்து ஓயோ என்ற செயலியின் வாயிலாக கிராண்ட்ஸ்டே என்ற ஹோட்டலில் அறை ஒன்றை அதற்கான முழு தொகையையும் செலுத்தி முன்பதிவு செய்துள்ளார். ஓயோ செயலியில் குறிப்பிட்டிருந்த முகவரியில் ஹோட்டலை 3 மணி நேரம் தேடியிருக்கிறார். பின்னர்தான் தெரிய வந்துள்ளது கிராண்ட்ஸ்டே என்ற பெயரில் திருச்சியில் ஹோட்டலே இல்லை என்று. ஓயோ அப்படிங்கிற ஆப்பில் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணோம். அந்த ஆன்லைனில் சர்ச் பண்ணோம்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அதனால் சர்ச் பண்ணும்போது ஒரு ஹோட்டல் ஒன்று காமிச்சாங்க. திருச்சியில் வந்து கிராண்ட் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு, அந்த நேம் சொல்லி இது வந்து 699 அப்படிங்கிற ரேட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி அதை நீங்கள் புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் பேயில் பேமெண்ட்டு பண்ணி விட்டோம். பேமெண்ட்டு பண்ணதுக்கப்புறம் லொக்கேஷன் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போய் நம்ம பார்க்கும்போது அந்த லொக்கேஷன்ல அந்த ஹோட்டலே இல்லை. வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்ட அறிவு லக்குமணன் நடந்ததை விவரித்திருக்கிறார். வாடிக்கையாளர் சேவை மையத்தை சேர்ந்தவர்கள் கிராண்ட்ஸ்டே ஹோட்டலின் 3 தொலைபேசி எண்களை கொடுத்து தொடர்பு கொள்ள கூறியுள்ளனர். ஆனால் தொலைபேசி எண்களும் தவறானவையாக இருந்துள்ளன. பின்னர் வாடிக்கையாளர் சேவை மைய அறிவுறுத்தலில் முன்பதிவை ரத்து செய்ய முனைந்திருக்கிறார். ஆனால் அதற்கும் பணம் செலுத்த சொல்லி குறுந்தகவல் வந்திருக்கிறது. நம்மளுக்கு வந்து அந்த லொக்கேஷன்ல போய் பார்க்கும்போது அந்த ஹோட்டலே இல்லை அப்படிங்கும் போது நம்ம இனிமே வந்து இதை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணாக்கல வந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு, கேன்சலேஷன் மெசேஜ். அதில் வந்துச்சுங்களா, நம்ம வந்து புக் பண்ண அமௌண்ட் வந்து 699, கேன்சலேஷன் ஃபீஸும் வந்து 699, வேற எந்த ஒரு இதுவும் இல்லை.
இணையங்கள் பல விடயங்களை எளிதாக்கி இருந்தாலும் அதற்கேற்றவாறு இணையவழி குற்றங்களும் அதிகரித்துள்ளன. இணைய செயலிகளை பயன்படுத்துவதில் பொதுமக்கள் கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை இதுபோன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகின்றன. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கால்களில் அடையாள குறியீடுகளுடன் குருவிகள் வலசை வந்துள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் மிக முக்கியமான இடமாக கொடைக்கானல் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எங்கும் இல்லாத நில அமைப்புகளான வெப்பமண்டல காடுகள் கொண்ட கீழ்மலை பகுதிகள், அனுபவிக்கத்தக்க குளிரான காலநிலை கொண்ட நடுமலை பகுதிகள் மற்றும் அதிக குளிர் தரும் பகுதிகளான மேல்மலை பகுதிகள் என மூன்று படிநிலைகளாக வன உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக உள்ளது. இம்மலைப்பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக அளவிலான பறவை இனங்கள் வலசை வருவது வழக்கம். அந்த வகையில் அண்மை காலமாக கால்களில் அடையாள குறியீடு வளையம் மாட்டியபடி குருவிகள் வலசை வர துவங்கியுள்ளன. இதுகுறித்து கொடைக்கானல் வனசரகரிடம் கேட்டபொழுது ஆய்வுகள் மற்றும் தகவல்கள் திரட்டி வருவதாகவும் விரைவில் அதன் வலசை கண்டறியப்படும் என்று தெரிவித்தார். காவல் நிலையத்திற்கு வரும் யாரும் லஞ்சம் கொடுக்க வேண்டாம் என்று விளம்பர போர்டு வைத்திருக்கும் ஆய்வாளரின் செயல் பாராட்டுகளை பெற்றுள்ளது. மதுரை ஒத்தக்கடை காவல் நிலையத்திற்கு கடந்த 25ஆம் தேதி புதிதாக ஆய்வாளராக சரவணன் என்பவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக சைபர் கிரைமில் பணிபுரிந்த அவர், தான் யாரிடமும் லஞ்சம் வாங்குவதில்லை, தன்னுடைய பெயரை சொல்லி யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டாம் என்ற விளம்பர பலகையை காவல் நிலையத்திற்கு முன் வைத்துள்ளார். ஆய்வாளரின் இச்செயல் பொதுமக்களிடம் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரியலூரில் பேருந்து வராததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் மற்றும் அதை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல பேருந்துகள் சரியாக இயங்குவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இதயம், சிறுநீரகம், காது, மூக்கு, தொண்டை சிகிச்சைகளுக்கான மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார்குடி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இதய நோய் சிகிச்சைக்கு இன்னும் மருத்துவர் நியமிக்கப்படவில்லை. இதேபோல் இந்த மருத்துவமனையில் கிட்னி பிரச்சினை தொடர்பான நோய்களை குணப்படுத்தவும் இரத்த சுத்திகரிப்பு செய்யவும் டயாலிசிஸ் சிகிச்சை பிரிவு இயங்கி வருகிறது. ஆனால் கிட்னி தொடர்பாக டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்க இந்த மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் நியமிக்கவில்லை. இதனால் செவிலியர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே தஞ்சாவூரோ இல்ல திருவாரூரோ ரெஃபர் பண்ற ஒரு நிலையில இருக்காங்க. குறிப்பிட்ட இந்த வியாதிக்கு மட்டும், இதய நோய்க்கும், எலும்பு முறிவு, அதே மாதிரி காது மூக்கு தொண்டைக்கு தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து இந்த மருத்துவர்களை உடனடியாக நியமிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதய நோய்க்கும், எலும்பு முறிவு, கண், காது, மூக்கு, தொண்டைக்கும் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனா வெளியூர்ல இருந்து வந்து போயிட்டு போயிருக்காங்க தவிர நிரந்தரமா இல்லை இங்க. அதனால இந்த அரசனுடைய கவனத்திற்கும் சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நிரந்தரமான மருத்துவரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். ஆற்றின் குறுக்கே பாலம் இல்லாததால் பொதுமக்கள் சொந்த செலவில் தொங்கு பாலம் அமைத்து பயன்படுத்தி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ளது மலையடிவார கிராமமான மலையாளப்பட்டி. இக்கிராமத்தில் சுமார் 1000 பேர் வசித்து வருகின்றனர். காட்டு கொட்டகை பகுதியில் குடியிருப்பவர்களுக்கும் மலையாளப்பட்டி கிராமத்திற்கும் இடையே கல்லாறு என்ற காட்டாறு உள்ளது. காட்டு கொட்டகையில் வசிக்கும் மக்கள் மருத்துவம், பேருந்து வசதி, காய்கறிகள் வாங்குதல், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு மலையாளப்பட்டி கிராமத்திற்கு வந்து செல்ல வேண்டும் என்பதால் இந்த ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. தற்போது கல்லாற்றில் மழைநீர் செல்வதால் ஆற்றை கடக்க முடியாமல் சிரமப்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து தொங்கு பாலம் அமைத்துள்ளனர். இந்த தொங்கு பாலத்தை பயன்படுத்த பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் மிகவும் அச்சப்படுவதால் ஆற்றை கடப்பதற்கு ஏதுவாக பாலம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
பொன்னேரியில் மாணவர்கள் பலர் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பயணம் செய்த நிலையில் போலீசார் அவர்களை அழைத்து அறிவுரை கூறி உறுதிமொழி எடுக்கச் செய்தனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தனியார் மற்றும் அரசு கல்லூரி மாணவர்கள் சிலர் பேருந்தின் உள்ளே இடம் இருந்தும் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். பேருந்தின் பின்புற ஏணியில் தொங்கியபடியும் படியில் தொங்கியபடியும் கூச்சலிட்டு ஆரவாரத்தோடு பயணித்தனர். மாணவர்கள் சாகசத்தில் ஈடுபடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் பொன்னேரி டிஎஸ்பி குணசேகரன் தலைமையிலான காவல்துறையினர் மாணவர்களை அழைத்து சாலைகளில் சாகசம் செய்யக்கூடாது என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மாணவர்களுக்கு தலா 100 ரூபாய் அபராதம் விதித்த போலீசார் பேருந்துகளில் ஒழுக்கத்தோடு பயணிப்போம், சட்டத்திற்கு புறமான எந்த செயல்களிலும் ஈடுபட மாட்டோம் உள்ளிட்ட பல்வேறு உறுதிமொழிகளை மாணவர்களை எடுக்க வைத்தனர். மேலும் இதுபோன்று அத்துமீறினால் அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் எச்சரித்து அனுப்பினர். மேம்பாலத்திற்கு பிறந்த நாள் கொண்டாடிய சமூக ஆர்வலர்கள், 42 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய ஏரி. திருவண்ணாமலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சபரிமலையில் பறை இசை எழுப்பியவாறு கேசாதி வாதம் என்னும் பாடல் பாடி ஐயப்ப பக்தர்களின் உச்சி முதல் பாதம் வரையிலான தோஷங்களை போக்கும் பாரம்பரிய பறை கொட்டி பாட்டுக்காரர்கள் முகாமிட்டுள்ளனர். பரம்பரை பரம்பரையாக சபரிமலை நடை திறக்கப்படும் மாத பூஜை காலங்களிலும் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலங்களிலும் இந்த பறைக்கொட்டி பாட்டுக்காரர்கள் சன்னிதானம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முகாமிடுகின்றனர். பறைக்கொட்டி பாட்டுக்காரர்கள் பறை இசைத்தவாறு கேசாதிவாதம் என்னும் பாடல் பாடி ஐயப்ப பக்தர்களின் உச்சி முதல் பாதம் வரையிலான தோஷங்களை கண்டுபிடித்து அவற்றை பறைக்கொட்டி பாடல் பாடி போக்குவதாக ஐதீகம் உள்ளது. இதற்காக பக்தர்கள் விரும்பிக் கொடுக்கும் காணிக்கையை அந்த பாட்டுக்காரர்கள் வாங்கிக் கொள்கின்றனர். பரம்பரை பரம்பரையாக பாடல் பாடி தோஷம் போக்கும் இந்த தொழில் செய்து வருவதாகவும் சபரிமலை நடை திறக்கும் போதெல்லாம் இங்கு முகாமிடுவதாகவும் பறைக்குட்டி பாட்டுக்காரர்களில் ஒருவரான பிரசாத் தெரிவிக்கிறார். ஞான 10-18 வருஷம் ஆயிட்டு இப்போ அங்கே ஐயப்பன்மாரൊക്കെ നേരത്തെ ഉള്ള പോലെ ഇപ്പോൾ ഇല്ല. ഓടെ കോവിഡിന്റെ പ്രശ്നം ആയതുകൊണ്ട് ഞങ്ങളുടെ കാര്യങ്ങളൊക്കെ വലിയ ബുദ്ധിമുട്ടാണ്. എല്ലാ മാസം പോയിക്കും ഉണ്ട്. ശബരിമല നട തുറന്നു കഴിഞ്ഞാൽ ഞങ്ങൾ ഇവിടെ കാണും. வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் மேலும் மழை குறைந்ததால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,819 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 4,288 கனஅடியாக குறைந்துள்ளது. மேலும் அணையிலிருந்து வைகை ஆற்றில் நீர் திறப்பு வினாடிக்கு 2,964 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வருஷநாடு, மூலவகை உள்ளிட்ட பகுதிகளில் மழை குறைந்ததால் வைகை அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்து தற்பொழுது 4,288 கனஅடியாக உள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான வெலிகுண்டலுவுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து நேற்றைய நிலவரப்படி வினாடிக்கு 20,000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது நீர்வரத்து வினாடிக்கு 17,000 கனஅடியாக குறைந்துள்ளது. மேலும் தொடர்ந்து மழைப்பொழிவு குறைந்தால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக குறையும் என மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்துள்ளது.
மதுரை மாநகரில் வைகை ஆற்றின் வடகரை பகுதியையும் தென்கரை பகுதியையும் இணைக்கும் வகையில் பாலம் ஒன்று ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த மேம்பாலம் இன்று வரை உறுதியாக உள்ள நிலையில் பாலம் நிறுவப்பட்ட நாளான இன்று சமூக ஆர்வலர்கள் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடினர். ஓமலூர் அருகே 42 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி நிரம்பி வருவதை அடுத்து மக்கள் ஒன்று கூடி உணவு சமைத்து அருந்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரியேரிப்பட்டி கிராமத்தில் சுமார் 420 ஏக்கர் பரப்பளவில் பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரி தண்ணீர் இல்லாமல் கடந்த 42 ஆண்டுகளாக வறண்டு கிடந்த நிலையில் தொடர் மழையால் ஏரியில் 90% வரை நிரம்பியுள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக அப்பகுதி மக்கள் உணவு சமைத்து உண்டு மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பல்வேறு துறை சார்ந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆரணி டவுன் பகுதியில் வருவாய்த்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை, கல்வித்துறை, போக்குவரத்துத்துறை மற்றும் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியானது ஆரணி நகர காவல் நிலையத்திலிருந்து துவங்கப்பட்டு டவுன் பகுதியில் உள்ள முக்கிய பஜார் வீதிகளில் வெளியாக சென்று மீண்டும் நகர காவல் நிலையம் வந்தடைந்தது. தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த அண்ணாமலைப்பட்டியில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் உரிமையாளர்கள் வெளியூருக்கு சென்றிருந்த நிலையில் அவர்களின் வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டிருந்ததை கண்ட கிராம மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கம்பைநல்லூர் காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்தடுத்து 3 வீடுகளில் நடந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.